பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, எனக்கு நீதான் எல்லாம். அப்பா அம்மா இல்லாத குறையே தெரியாம நீ என்ன பாத்துக்கிற, அதனால நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அத சொல்லு. அபிமா, நேத்து நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமா என்கிட்ட வந்து சஞ்சீவ்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் ஆசையா சொன்னாரு. நானும் அவர்கிட்ட உன்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாத மாதிரி உன் மனசுல சஞ்சீவ் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அபிமா, அன்ப ஒளிச்சு வைக்க முடியாது. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா விளக்கேத்தி வச்ச மாதிரி அந்த வெளிச்சம் முகத்துல தெரிஞ்சிடும். உன் விருப்பம் என்ன, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் மாமாவையும் அத்தையையும் உன்னை பொண்ணு கேட்டு வர சொன்னேன். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உன்கிட்ட இத சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. சரி, அதை விட. இப்ப உன் மனசுல என்ன இருக்கோ, உன் விருப்பம் என்னவோ அத துணிச்சலா தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லிடு. அபிமா, இது உன் வாழ்க்கை. உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். நீயே முடிவு பண்ணு. என்ன பாக்குற, உனக்கும் எனக்கும் நல்லது கெட்டத சுயமா முடிவெடுக்கிற அறிவு நம்ம சண்முகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. யாரையும் நம்ம சார்ந்து வாழ வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கை நம்ம விருப்பப்படிதான் இருக்கணும். அதுக்கான சுதந்திரம் உனக்கு இருக்கு. சண்முகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை எடுந்தான் சொல்லியிருப்பாரு. என்னோட முடிவை சொல்றேன், எல்லாரையும் வர சொல்லு. அபிமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு அமையணும், அதான் என்னோட வேண்டுதல். நான் இப்பவே போய் அத்தையையும் சின்னையாவையும் பார்த்த விஷயத்த சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறேன். இந்த என்ன வசுந்தரா, என்னாச்சு? அபி கொஞ்சமாவது சமாதானம் ஆயிட்டாளா? என்ன பத்மா, என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. சின்ன பொண்ணு, திடீர்னு ஒரு பக்கம் அவ மாமாவும் அத்தையும் சேர்ந்துகிட்டு சஞ்சீவ்க்காக அவளை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி தம்பி துர்காவும் அவரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கதிர்க்காக பொண்ணு கேக்குறாங்க. நடுவுல மாட்டிக்கிட்டு பாவம் அவ முழி முழின்னு முழிக்கிறா. எந்த பக்கம் அவ பதில் சொன்னாலும் இன்னொருத்தங்க மனசு கஷ்டப்படும். சின்ன பொண்ணு இல்ல, எவ்வளவோ ஈஸ்வரியும் அழகும் அவளை சமாதானப்படுத்தி பார்த்திருக்காங்க. ரொம்ப அழுதுட்டா. என்ன பத்மா, என்ன யோசிக்கிற? இல்ல, எனக்கு என்னமோ அபி நம்ம வீட்டுக்கே மருமகளா வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது வசுந்தரா. ஈஸ்வரியும் அபியும் ஒரே வீட்டுல மருமகளா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அது மட்டும் இல்லாம அக்கா தங்கச்சி ஒரே வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நீ என்ன சொல்ற வசுந்தரா? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பத்மா. ஏன்னா வாழ போறது அபி, இது அவளோட வாழ்க்கை. தான் யாரோட வாழ்ந்தா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பான்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவதான் இந்த முடிவு எடுக்கணும். அது நம்ம கதிரா இருந்தாலும் சரி, இல்ல சஞ்சீவா இருந்தாலும் சரி, அவ மனசுக்கு யார பிடிச்சி அவ கண்ண காட்டுறாளோ அவங்களதான் கல்யாணம் பண்ணி வைப்ப. அதுதான் என்னோட முடிவு. எப்பவுமே அவளோட சந்தோஷம்தான் முக்கியம். இதுல அபி நம்ம வீட்டு மருமகளாதான் வரணும், அவ மாமா வீட்டுக்கு மருமகளா போக கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் எதுவுமே எனக்கு இல்ல. அவ என்ன சொல்றாளோ அதுக்கு நான் கண்டிப்பா தலையாட்டுவேன்.
அத்தே வா. என்ன ஈஸ்வரி, அபி நார்மல் ஆயிட்டாளா? இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நார்மலா இருக்கா. சரி, என்ன அவகிட்ட பேசி பாத்தியா? அவ மனசுல யார் இருக்காங்க, ஏதாவது சொன்னாளா? அத்தே, அவகிட்ட நான் பேசினேன். உன்னோட எதிர்காலத்துக்கு உனக்கு எது சரின்னு படுதோ அத முடிவு பண்ணு, மத்தது எதையும் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதன்னு சொன்னேன். அவளும் யோசிச்சு பாத்துட்டு அவளோட முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டா. எல்லாரையும் கூப்பிட சொல்லிருக்கா. சரி, நல்ல விஷயம்தான். அவ்வளவுதான், அவ என்ன முடிவெடுத்தாலும் அவ வாழ்க்கையில நல்லது நடந்தாலே போதும். ஈஸ்வரி, அபியும் உன்ன மாதிரி புத்திசாலி பொண்ணு. அவ எல்லாத்தையுமே தெளிவா யோசனை பண்ணிதான் ஒரு முடிவெடுப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அத்தை, அபி என்ன முடிவெடுத்தாலும் யாரோ ஒருத்தர் மனசு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அத மட்டும் நீங்க சரி பண்ணிடணும். அதெல்லாம் பாத்துக்கலாமா? இத பாரு, இது அவளோட வாழ்க்கை, அவ முடிவெடுக்கிறதுதான் கரெக்டா இருக்கும். நீ உன் மாமாக்கு போன் பண்ணி கூப்பிடு, நான் சக்தி தம்பி கிட்ட பேசுறேன். சரியா? சரிங்க. ஆமா, அழகு கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா? ஐயோ இல்லத்தே, முதல்ல உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். அடுத்ததான் சின்னையா கிட்ட சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் என் மாமாக்கு போன் பண்ணணும். சரி ஈஸ்வரி, போய் முதல்ல சொல்லு. அத்தை, சின்னையா இல்லனா அபி இந்த குழப்பத்துல இருந்து இவ்வளவு சீக்கிரமா மீண்டு வந்திருக்கவே மாட்டா. அவருதான் நேத்து அபிகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தினாரு. சரி, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். சரி போ. சரிம்மா. இப்ப என்ன பண்றது? சித்தப்பாவும் சித்தியும் எப்படியாவது கதற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அபிய நீ ஒத்துக்க வச்சிரு அழகு சுந்தரம்னு கெஞ்சுறாங்க. இந்த கதிர பைய என்னன்னா அபி பிள்ளை கிடைக்கலனா செத்துருவேங்கிறான். ஆனா அபி மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னே தெரியலையே. சின்னையா!